சேப்பாக்கம் பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இளைஞர் எழுச்சி நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய தம்பி மதன்மோகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றுகிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் ஆர் ஜெகதீசன் அவர்களே, கே மகேஷ் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற ஏ கே ஜெகதீசன் அவர்களே, ராஜகாந்தம் அவர்களே, ரஹமதுல்லா அவர்களே, தமீம் அம்சாரி அவர்களே, அயூப் கான் அவர்களே, எஸ் எஸ் குமார் அவர்களே, சாத் அவர்களே, சிதம்பரம், கலையரசி, நசீர், கதிரவன், அன்பு என்கிற மணிமாறன், ரங்கராஜன் உள்ளிட்ட கழகத் தோழர்களே, எனக்கு பின்னாலே இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய செல்லப்பிள்ளையுமான நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தின் பேச்சாளர், பட்டிமன்றங்கள் எல்லாம் நடுவராக இருந்து தமிழகத்தில் மாத்திரமல்ல தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதிகளில் தமிழை தலைவர் கலைஞரின் புகழை அங்கே எல்லாம் பிரவேசித்துக் கொண்டிருந்த நம்முடைய பட்டிமன்ற நாயகன் நகைச்சுவை தென்றல் அருமை சகோதரர் திண்டுக்கல் லியோனி அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிவிட்டு சென்றிருக்கிற கழகத்தினுடைய பேச்சாளர் நாகம்மை கருப்பையா அவர்களே, நம்முடைய சேப்பாக்கம் தமிழன்பன் அவர்களே, வட்டச் செயலாளர்கள் பிரபாகரன், சின்னராஜ், கோபி, வெங்கடேசன், கண்ணன் உள்ளிட்ட கழகத்தோழர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற பாலச்சந்தர், இளையராஜா, எஸ்கே ராஜ் உள்ளிட்ட கழகத்தோழர்களே, மேடையிலே வெற்றிருக்கிற கழக முன்னோடிகளே, எதிரில் இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மார்ச் 1ஆம் தேதியை இளைஞர் எழுச்சி நாளாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம், நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி MK Stalin அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் இளைஞர்களின் எழுச்சி நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதுகெலும்பை போன்றவர்கள். ஆகவே இந்த இளைஞர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை வலிமையாகவும் வலுவுள்ளதாகவும் ஆக்கிடத்தக்க ஒரு பணியை செய்யக்கூடிய அந்த பணிக்கு நம்முடைய தலைவரின் பிறந்தநாளை பயன்படுத்துகிறோம். ஆகவே இன்றைக்கு தலைவர் அவர்கள் பிறந்தநாள் விழாக்கள் வேண்டாம், என்னை யாரும் நேரிலே வந்து சந்தித்திட வேண்டாம், விழாக்களை குறைத்து கொண்டு மக்கள் பணி ஆற்றுங்கள், மக்களுக்கான திட்டங்களை நலத்திட்டங்களை செய்திடுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து இன்னும் 1 ஆண்டு ஆகாத காரணத்தால் அந்த விழாக்களை எல்லாம் தவிர்த்து விட்டார்கள். இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகங்கிற அமைப்பு ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்களை வழங்குவது, மாலை நேரங்களில் பொதுக்கூட்டங்கள் மூலமாக இயக்க கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்வது என்கிற அந்த அடிப்படையில்தான் இந்த கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே நாட்டு நடப்புகளை
நடக்கிற அரசியலை நகைச்சுவையோடு சொல்வதற்கு திண்டுக்கல் லியோனி வந்திருக்கிறார். இடையிலே நாங்கள் தேவையா என்றால் தேவையில்லை என்றாலும் சில பல கருத்துக்களை உங்களிடையே சொல்லிவிட்டு விடைபெற இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். தினசரி மாலையிலே நாங்கள் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு இது 4வது நாளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் மக்கள் பெருந்திரளாக, இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பெருந்திரளாக கூடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை கேட்பதற்காக மாலை நேரங்களிலே கூடுகிறார் என்று சொன்னால், இந்த அறிகுறியை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஆட்சி மாறப்போகிறது என்பதிலே ஒரு சிறு துறி ஐயங்கூட கிடையாது, கண்டிப்பாக மாறும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற ஆட்சியை பற்றி அதிகம் எடுத்துக்கொண்டால் நேரம் எடுத்துக்கொண்டால் இங்கே நிறைய நேரமாகும். இது ஒரு ஆட்சி அல்ல. இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உங்களிடையே வந்து வாக்குகளை கேட்டு ஆட்சிக்கு வந்தவர் அல்ல. ஜெயலலிதா கேட்டு 2016 ஆட்சிக்கு வரும்போது நம்மை விட 1% வாக்கு அதிகமாக பெற்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவர் மறைவுக்கு பின்னால் ஓ பன்னீர்செல்வம் வந்தார், அப்புறம் எடப்பாடி வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சுருக்கமாக சொன்னால் இவர் கூவத்தூரில் இருக்கிற ஒரு சொகுசு விடுதியிலே ஏலம் எடுக்கப்பட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி அல்ல அவர். ஆனால் அவர் ஏதோ தனக்கு மிகப்பெரிய அதிகார பலம் இருக்கிறது என்பதைப் போலவும், தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவரைப் போலவும் தோற்றம் அளித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கட்சியும் இன்றைக்கு 2 பிளக்கப்பட்டு அதிலே ஒருவர் தினகரன் என்பவர் இன்னொரு கட்சியை ஆரம்பித்து பழனிசாமி பன்னீர்செல்வத்தை விட தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று அவர் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கிற கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு வருவதற்கு காரணம், இந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு நீடிப்பதற்கு யார் காரணம் என்றால் மத்தியில் இருக்கிற இந்த அரசு தான் காரணம். இதோ பழனிசாமியினுடைய அசூர பலத்தால், அசகாய சாதனைகளால் அவர் முதலமைச்சராக இல்லை. கவர்னரின் துணையோடு, நீதிமன்றத்தின் தயவோடு, பிரதமரனுடைய ஆசியோடு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த ஆட்சியை இறக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு மக்கள் விரோத அரசு மாத்திரமல்ல, மக்களை வாட்டி வதைக்கிற ஒரு அரசாக மாநில மத்திய அரசுகள் இன்றைக்கு இருக்குது. அதனால் தான் தலைப்பே கூட நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து என்று அறிவித்திருக்கிறோம். மத்தியிலே வந்திருக்கிற மோடி அரசு ஒரு பித்தலாட்டமான அரசு என்பதை சமீபத்திலே கூட நீங்கள் தெரிந்து, இன்றைக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, நாளை மறுநாள் அறிவிப்பு வெளிவரலாம். ஆகவே தேர்தல் களத்தில் மோடி எப்படியெல்லாம் பொய் சொல்வார் என்பதற்கு கடைசியாக நடந்த பல சம்பவங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம். திடீர்னு போகிறாரு, 4 ஏழைகளை உட்கார வைத்து கொண்டு கால்களை கழுவி கொண்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விமானங்களிலே பறந்து கொண்டிருந்தவர், கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களை வந்து பார்க்க முடியாதவர், மக்களுக்கான துன்பங்கள் துயரங்கள் நேரத்திலேக்கு அருகில் இருந்து ஆறுதல் சொல்ல முடியாதவர், திடீர்னு 4 பேரை உட்காரச்சிக்கிட்டு கேமராவை வைத்து கொண்டு கழுவி கொண்டிருக்கிறார். காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு பயங்கரவாத கும்பலால் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சி. கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஓரணியிலே நிற்கிறோம் என்று அறிவிப்பு வந்துவிட்டது. பாகிஸ்தான் நம்மை மிரட்டுகிறதா அல்லது பாகிஸ்தான் மூலமாக இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கிறதா என்கிற நேரத்தில், ஒரு நாள் காலையிலே விடியற் காலையிலே குண்டுகள் போடப்பட்டு 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் என்கிற செய்தி தலைப்புச் செய்தியாக வருகிறது. பத்திரிகையிலே தலைப்பு, ஊடகங்களிலே தலைப்பு, எல்லோரும் நம்பினோம், நாமெல்லாம் ஆதரவு தெரிவித்தோம், மகிழ்ச்சியிலே கொண்டாடினோம். ஆனால் உலகளவில் இருக்கிற ஏடுகள், உலகளவில் இருக்கிற தொலைக்காட்சிகள் பொட்டல் வெளியிலே குண்டு வீசினார்கள். யாரும் அதில் இறக்கவில்லை. பழந்த வீடுகள் தான் பழுதாகி போன
சிலருக்கும் ஒரு சிலருக்கு கையிலே காலிலே காயம் என்று ஒரு செய்தி வருகிறது. அதைத்தான் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜி கேட்டார் பிரதமர் விளக்க வேண்டும் என்று. பிரதமர் ஒரு கூட்டத்தில் சொல்லுகிறார் இராணுவ ரகசியங்களை வெளியிட முடியாது என்று. இராணுவத்தோடு சண்டை போட்டிருந்தால் அது ரகசியம், மைதானத்திலே குண்டு போட்டால் அது என்ன ரகசியம் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆக இவர்கள் ஒரு டிராமா செய்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே தன்னுடைய திட்டங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டன. மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், என்ன செய்யலாம்? இராணுவத்தை பயன்படுத்தி மக்களிடையே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமாக நாம் ஒரு அனுதாபத்தை தேடிவிடலாம் என்று நடிக்கிறார்கள். பிபிசி தமிழ் தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லாம் அந்த செய்தி பொய்யான செய்தி என்று வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் நம்மை பொறுத்தவரையிலே அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம், நாட்டின் மீது அக்கறை இல்லையா என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்ட கட்சி திமுக. சீனா போர் வந்தபோதுதான் தலைவர் அண்ணா அவர்கள் நாடு இருந்தால்தான் திராவிட நாடு கேட்க முடியும் என்று சீனா போருக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நாட்டின் மீதும் இறையாண்மையின் மீதும் நம்பிக்கை உள்ள இயக்கம் திமுக என்பதை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இருக்கிற தலைவர் தளபதியாக இருந்தாலும் எங்களை போன்றவர்களாக இருந்தாலும் அறிஞர் இரண்டாம் வழியிலே தலைவர் கலைஞர் வழியிலே இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். ஆக இந்திய அரசுக்கு எப்பொழுதும் எங்களுடைய ஆதரவு உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிற போது இதை உண்மையான செய்தியா அல்லவா என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்தியா பிரதமருக்கு இருக்கிறது. ஆனால் பிரதமர் அதை பற்றி பேசுவதில்லை. அது மாத்திரமல்ல, அவர் ஏதோ தன்னை ஒரு மன்னராக, ஒரு நாட்டின் இளவரசராக, ஒரு ராஜா போல ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாது. ஏன் செல்லாது? கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறேன். 500 1000 நிறுத்திவிட்டால் கருப்பு பணம் ஒழிந்து விடுமா? நாட்டினுடைய அறிவாளி சிந்தித்து பார்க்க மாட்டார். 500 1000 நோட்டுகளை நிறுத்திவிட்டால் கருப்பு பணம் எப்படி ஒழிந்துவிடும்? கருப்பு பணம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று இவரே சொன்னார் 2014. இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற குடிமகன் தலையில் 15 லட்சம் ரூபாயை நான் வங்கியிலே போடு என்று சொன்னவர் இந்த பிரதமர் மோடி அவர்கள். அது மாதிரி போட்டாரா என்றால் கிடையாது. 15 ரூபாய் கூட வங்கியில் போடல, ஆனால் நோட்டுக்களை செல்லாது என்று அறிவித்தார். ஒரு இரவில் துக்ளக் மன்னன் என்று ஒருவன் இருந்தான். அவன் அப்படித்தான் காபூலிலிருந்து டெல்லிக்கு தலைநகர் என்று சொல்வான், பாதி வழியில் போகும்போது இல்லை காபூலே தலைநகர் என்று சொல்வான். அதனால் தான் சரித்திரத்தில் துக்ளக் என்று அவனுக்கு பெயர் இருந்த பெயர், எல்லோரும் துக்ளக் என்று சொன்னாலே குழப்பவாதி என்று பெயர் வந்துவிடும். அதே போல் இவர் நோட்டுக்களை செல்லாது என்று சொன்னதனால் என்ன லாபம் அடைந்தார்? ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள் வீதிக்கு வந்தார்கள். வீட்டில் சேமித்து வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் இந்த பணங்களை எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் வரிசையில் நின்று ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஆரம்பித்தார்கள். பல வங்கிகளை கியூ வரிசையில் நின்று பலர் மயக்கமடைந்தார்கள், பலர் இறந்து கூட போனார்கள். நம்முடைய பணத்தை எடுப்பதற்கு நமக்கு தடை விதித்தது இந்த அரசாங்கம். கொஞ்சம் பின்னோக்கி சிந்தித்து பாருங்கள். ஒரு நேரத்தில் 4000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. என் பணம் வங்கியிலே இருக்கும், ஆனால் உனக்கு வாரத்துக்கு 4000 ரூபாய் என்று சொன்னவர் இந்த பிரதமர் மோடி. என் வீட்டு திருமணத்திற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டவர் இந்த பிரதமர் மோடி. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதனால் இந்த கருப்பு பணம் ஒழிந்ததா? கிட்டத்தட்ட 22.5 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் 500 1000 ரூபாய் இருந்தது என்று சொன்னார்கள். அதில் 99.8% திரும்ப வந்துவிட்டது என்று சொன்னால் வங்கி மூலம் எங்கே இருக்கிறது கருப்பு பணம்? யாருடைய பையையோ நிரப்புவதற்கு இவர்கள் கருப்பு பணம் என்ற டிராமா. ஒரு வீட்டிலே ரைடு செய்கிறார்கள் சேகர் ரெட்டி என்ற ஒரு வீட்டிலே 100 கோடி ரூபாய்க்கு மேலே 2000 ரூபாய் தாள் இருக்கிறது. ஆனால் நாம் போய் வங்கியிலே கேட்டால் 2000 ரூபாய் நோட்டுக்கு மேலே வாரத்துக்கு கிடையாது என்று சொன்ன அரசு இந்த அரசு. ஆனால் அவனுடைய வீட்டிலே 100 கோடி ரூபாய் கள்ளப்பணம். என்ன செய்தது இந்த அரசு? ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்தது. இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரமில்லை. நேரத்தினுடைய அருமையை கருதி நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மோடி அரசை மாற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த மாநில அரசையும் மாற்றுகிறோம் என்று அர்த்தம். அதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள்.
21 சட்டமன்றத்திற்கும் இங்கே இடைத்தேர்தல் வர இருக்கிறது. 40 நாடாளுமன்றம் நாம் கைப்பற்றுகிற போது 21 சட்டமன்றத்தை நாம் கைப்பற்றினால் இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கை 97, 21 கூட்டினால் 118. மக்களிடையே இந்த 21 தொகுதிகளை வெற்றி பெற்றால் அடுத்த ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகிற உரிமை நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்துவிடும். இது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த ஒரு தேர்தல் போதும். நமக்கெல்லாம் இப்பொழுது இருக்கிற கவலை, தமிழ்நாட்டு மொத்தத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் வந்து ஒரு 5 ஆண்டுகள் நிம்மதியாக இருக்கலாம் என்பதை இந்த அரசை வீழ்த்திவிட்டுத்தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணி, எந்த கூட்டணி எப்படி வந்தாலும் நம்மை பொறுத்தவரையே நம்முடைய கட்சி திமுகவினுடைய கூட்டணி நேற்று இறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வந்துவிட்டது, பார்த்திருப்பீர்கள். நம்மோடு இருந்தவர்கள்லாம் அப்படியே இருக்கிறோம். 2 ஆண்டுகாலமாக பயணித்தவர்கள்லாம் அப்படியே இருக்கிறோம். தொடர்ந்து பயணித்தவர்களோடு 2 ஆண்டுகாலம் இணைந்து பயணித்தவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு அணியில் இருக்கிறோம். ஒரு அணி என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகளை அகற்றுகிற அணி இந்த அணி. இன்னொரு அணி மத்திய மாநில அரசுகளை காப்பாற்றுகிற அணி, அவ்வளவுதான். இந்த அரசை எதிர்த்தவர்கள் காப்பாற்ற போயிருக்கிறார்கள். கவிழ போகிற கப்பலில் யார் போய் சேர்ந்தால் நமக்கு என்ன? இந்த கப்பலினுடைய கேப்டன் தளபதி இந்த கப்பலை துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஆற்றல் படைத்தவர். ஆகவே 40 தொகுதிகளில் வெற்றி பெறப்போகிறோம். நாடாளும் பிரதமராக ராகுல் காந்தியை அறிவித்தவர் தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே ராகுல் காந்தியை பிரதமராக மைய மண்டபத்தில் அமர வைக்கிற நாள் வெகு தொலைவிலே இல்லை. ஆக இன்றைக்கு நடைபெறப்போகிற இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் விரைவில் வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு நம்முடைய தயாநிதி மாதரனுக்கு இருக்கிறது. இந்த சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து அவர் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த முறை நிச்சயம் இந்த தொகுதியிலிருந்து 40,000 வாக்குகளாவது உங்களுக்கு கூடுதலாக பெற்று இந்த 6 சட்டமன்றத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தருகிற தொகுதியாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் இருப்பார்கள் உங்களோடு என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வர இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற உழைப்போம் என்பதை உறுதி எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.